ஹாய் எல்லாத்தையும் வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்ஏயில் 7.5 ரிசர்வேஷன் எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி ரிலேட்டடான கோர்ஸ் அண்ட் தென் வெட்டினரி, லா, இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு சொல்லிட்டாங்க. இதுலேயுமே டிஎன்ஏயுக்குன்னு தனியாக நம்ம பார்க்கும்போது செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி இதுக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க. இதுக்கெல்லாம் 7.5 ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏயூவில் நானும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் மெயிலும் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் நான் கால் பண்ணியும் பர்சனலாகவும் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் கவர்மெண்டில் இருந்து அக்ரிக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இதுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இருக்குது. டிஎன்ஏயூவில் அக்ரி யூஜி அட்மிஷனுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இருந்தாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களோட பதில். இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாகவும் கேட்டீங்க. ஸோ இந்த டவுட் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கி வைங்க, உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா. அதனால போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வைங்க. ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், யாராக இருந்தாலுமே போனஃபைட் அப்படிங்கிறது இப்போ வாங்கி வைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்தராக மேபி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இருந்து அந்த கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிஎன்ஏயுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க, நான் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எப்போ என்னோட போனஃபைட் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் டிஎன்ஏயு கிட்டேருந்து வந்த பதில் என்னென்னா, நீங்கள் 7.5 போனஃபைட் சர்டிஃபிகேட்டை எங்களுக்கு மெயில் பண்ணிட்டீங்களா, நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ நாங்கள் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுறோமோ அப்போது நீங்கள் உங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வர சொல்கிறோமோ அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான பதிலும் நான் கேட்டுட்டேன், இதுதான் அவங்க கொடுத்த பதில். நீங்கள் மெயில் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னாலும் இந்த ரெஸ்பான்ஸ் தான் வரும். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருந்ததுனால நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் மெயிலும் பண்ணிக்கலாம், காலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.